ரோஷினி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன். நம்ம சேனலில் சப்பாத்தி மாவு செய்ய போகிறோங்க. நான் பாருங்கள், இது ஒரு கிலோ மாவில் நான் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக, அப்புறம் அடுத்த பேக்கெட்டில் முக்கால்வாசிக்கிட்ட நான் போட்டுட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பேக்கெட் ஃபுல்லாக நான் எடுத்துக்கிட்டேன். அதில் லேசாக தண்ணி ஊற்றி பாருங்கள், நாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணிங்க, நம்ம கை பொறுக்கிற சூடு இருக்கணும், கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, தேவையான அளவு உப்பு. இதில் வந்து நான் வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேங்க. நீங்கள் புதினாவும் போடலாம், புதினா கலந்து புதினா சப்பாத்தியாகவும் போடலாம். நான் கொத்தமல்லி என்கிட்ட இருந்ததுனால கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரைங்க. இந்த சர்க்கரை கலந்து போடுறதுனால சப்பாத்தி நல்லா மிருதுவாகவும் சாஃப்டாகவும் புஸ்ஸுன்னு வருங்க. அதனால் நீங்கள் கலந்து பாருங்கள், நல்லாவும் இருக்கும். சரிங்களா, லைட்டாக கலந்துண்டா போடுங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த உப்பு சர்க்கரை நம்ம கட் பண்ணி போட்ட கொத்தமல்லி எல்லாமே கலந்துட்டு நாம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுக்க வேண்டியதுதாங்க. அவ்வளோதாங்க, சப்பாத்தி நல்லா செம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.